எதுக்கு எமோஷனலா பேசுறீங்க? கொஞ்சம் பிராக்டிகலா பாருங்க. அவரை ட்ரை பண்ணியோ அவர் சாவறதுக்கு இவரை ட்ரை பண்ணி காப்பாத்துனே அவர்ட்ட இருந்து ஃபியூச்சர்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். ஜஸ்ட் திங்க் பிராக்டிகலி. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். கார்த்திகை மாதம் இன்றைய தினம் பிறந்திருக்கிறதுங்க. கார்த்திகை மாதம் அப்படின்னு நாம் சொன்னாலே நம்ம மனசுக்குள்ளார ஒருவித உற்சாகம் எப்பொழுதுமே பொங்கிக் கொண்டிருக்குங்க. செவ்வாயினுடைய வீட்டிலே சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். கடந்த ஒரு மாத காலமாக சூரியன் நீசகதியில் இருந்தாருங்க. அதனால தான் அடைமழை, விடாமழை, தொடர்மழை, புயல் மழையெல்லாம் நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருந்தோங்க. ஆனால் இப்பொழுது சூரியனுடைய பலம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது இன்றைய தினம் முதல். அதனால் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே எல்லா வகையிலும் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு அருமையான மாதம் ஆகும். ஏன்னா செவ்வாயின் வீட்டில் சூரியன் நெருப்பு கிரகம் அமரும் பொழுது அந்த கார்த்திகை மாதம் எப்பொழுதுமே தெய்வீகமான மாதமாக மாறும். ஆத்ம காரகனாகிய சூரியன் விருச்சிகத்தில் அமர்வதனால் இந்த மாதம் அக்னி பலம் கொண்டதாக இருக்கிறது. கார்த்திகை மாதம் அது வந்து தமிழ் வருட மாதங்களில் எட்டாவது மாதமாக வருகிறது. கார்த்திகை மாதம் தொடர்ந்து எல்லோரும் திருமணம் செய்து கொள்வதனால் திருமண மாதம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நிறைய திருமணங்கள் நிகழக்கூடிய மாதம். ஐப்பசியில் சூரியன் நீச்சம்னு ஒரு சிலர்லாம் வந்து கிரகப்பிரவேசம்லாம் பண்ணாமல் செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. ஆனால் சிலர்லாம் கார்த்திகை மாதம் ஜோதி மாதம், தீப மாதம், அதனால் திருவண்ணாமலை தீப மாதம்ங்கிறதுனால தான் கார்த்திகை மாதம் பிறந்த உடனேயே நிறைய பேர் கிரகப்பிரவேசம் பண்ணுறது, திருமணம் செய்கிறது, நிச்சயதார்த்தம் செய்கிறது, புது தொழில் தொடங்கிறது, அந்த மாதிரி அமைப்புகளை எல்லாம் தரக்கூடிய மாதம் இந்த மாதம். கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம கண்ணு முன்னால் வந்து நிற்கிறது திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலையார் தீபந்தாங்க. அந்த தீபத்தை, அந்த மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தை நாம் நினைத்து வணங்கும் போதெல்லாம் நம் நெஞ்சத்துக்குள்ளார ஒரு நெருப்பு பரவுகிறது, ஒரு பரவசம் பரவுகிறது, நம்ம மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய அச்சம் எல்லாமே விலகுகிறது, தெய்வ கடாட்சம் நம்முள் நிரம்புவதாக நம் மனமும் நினைத்து நம்பிக்கை அடைகிறது. அதனால் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் தாங்க. கார்த்திகை மாதம்னு சொன்னவுடனே நமக்கு ஞாபகம் வர்றதுங்க. அதே மாதிரி கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்றைய தினம் முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகள் வர முடியலன்னா அவங்களுக்காக ஒரு நாள் சலுகை தந்து அந்த காலத்திலேயே சிவபெருமான் வந்து அவர்களுக்காக இன்றைய தினமும் காவிரியில் நீராடலாம், இன்றைய தினம் நீராடினால் ஐப்பசி மாதம் நீராடியதற்கான முழு பலனும் கிடைக்கும் என்று முதன் முதலாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சில புது சலுகைகளெல்லாம் அறிவித்தவர் ஸ்ரீ சிவபெருமான் தான் ஆவார். அதனால்தான் இன்றைய தினம் முடவன் முழுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பிறந்த உடனே சுவாமியே சரணமையப்பா, அந்த சரண கோஷத்தை நாம் எந்த பக்கம் திரும்பினாலும் கேட்க முடியுங்க. ஸ்ரீ ஐயப்ப பக்தர்கள் துளசி மாலையெல்லாம் அணிந்து, ரத்தின மாலைகளெல்லாம் அணிந்து, எல்லாம் வல்ல ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகளை நினைத்து விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திருமாதம் இந்த கார்த்திகை திருமாதமாகும். அதே போல் கார்த்திகை மாதத்தில் வந்து சங்காபிஷேகங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. புகழ்பெற்ற பழமையான சிவாலயங்களிலெல்லாம் வலம்புரி சங்கால் எல்லாம் வல்ல ஈசனுக்கு சங்காபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெறுங்க. 108 சங்காபிஷேகம், 1008 சங்காபிஷேகம் என்று சங்குகளிலே புனித நீரை நிரப்பி எல்லாம் வல்ல ஈசன் தன்னுடைய நெருப்பு தாகத்தை, அந்த நெருப்பை தணித்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்குதுங்க. மகாவிஷ்ணுவுக்கும் அதே போல பிரம்மாவிற்கும் ஜோதி பிழம்பாக சிவபெருமான் காட்சி தந்த மாதம் அதுதான் கார்த்திகை தீப திருநாள். அப்படிப்பட்ட கார்த்திகை மாதம் சிறப்புகள் ஏராளமாக நிறைந்த மாதமாகும். கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே
தன்னை நோக்கி தவமிருந்த எல்லாமல்ல ஸ்ரீ பார்வதி தேவிக்கு தன்னுடைய இடபாகத்தை தந்து அர்த்தநாரீஸ்வரராக எல்லாமல்ல இறைவன் ஈசன் அருள்பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தாங்க. அதே போல் கார்த்திகை மாதத்தில் துவாதசி திதி நாளிலே ஸ்ரீ துளசி தேவியானவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மனம் புரிந்து கொண்ட ஒரு அற்புதமான நாளும் வரக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம்தான். இந்த மாதம் முழுக்க துளசி தலங்களால் நாம் மகாவிஷ்ணுவை அர்ச்சித்தோம்னா ஸ்ரீ அஸ்வமேத யாகம் செய்தால் எந்த பலனெல்லாம் நமக்கு கிடைக்குமோ அப்படிப்பட்ட யோக பலன்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி துவாதசி திதியில் அன்னதானம் செய்வதனால் நாம் கங்கை கரையில் 1000 பேருக்கு அன்னமிட்ட ஒரு அற்புதமான அதிர்ஷ்ட யோக பலனும் புண்ணிய பலனும் நம்மை வந்து சேருங்க. பெருமாள் கோவிலிலே அமர்ந்து பகவத்கீதையிலே வரக்கூடிய விபூதி யோகம், பக்தி யோகம், அதுக்கடுத்தது வந்து விஸ்வரூப யோகம், அந்த பகுதிகளெல்லாம் படிக்க படிக்க இந்த பாராயணம் செய்ய செய்ய இந்த கார்த்திகை மாதத்திலே நம்முடைய புண்ணிய பலம் அதிகரித்து கொண்டே இருக்குங்க. நவகிரக விரதங்கள், நவகிரகங்களெல்லாம் விரதங்கள் அனுஷ்டித்து எல்லாம் வல்ல ஈசனை கார்த்திகை ஞாயிறன்று வணங்கி தங்களுடைய நவகிரக தோஷங்களை எல்லாம் நீக்கிக் கொண்டு நவகிரக அந்தஸ்தை பெற்றதனால் இந்த கார்த்திகை மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமையிலே சிவாலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபட்டால் ஜாதக தோஷம் விலகும், நவகிரக தோஷம் எல்லாம் விலகுங்க. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவை நோக்கி சிவபெருமான் தவம் இருந்து ஸ்ரீ வாஞ்சியம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு புண்ணிய ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய குப்த கங்கையிலே தீர்த்தத்திலே நீராடி பிரிந்திருந்த ஸ்ரீ மகாலட்சுமியை மீண்டும் எல்லாம் வல்ல விஷ்ணு பகவான் பெற்ற மாதம் இந்த கார்த்திகை ஞாயிறு. ஒரு கார்த்திகை ஞாயிறிலே அந்த விஷ்ணு பகவான் ஸ்ரீ லக்ஷ்மியை பெற்ற மாதமாகும். அப்படிப்பட்ட புனித மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கிறதுங்க. அதே போல் கார்த்திகை மாத அமாவாசையிலே ஸ்ரீதர ஐயாவால் திருமடத்திலே ஸ்ரீ கங்கையானவள் பெருகி வந்து எல்லா வகையிலும் புனித கங்கையாக மாறி ஸ்ரீதர ஐயாவாளுக்கு அருள்பாலித்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்குதுங்க. அதே போல் சிவபெருமானுடைய 6 திருமுகங்களிலிருந்து எழுந்தருளிய அந்த 6 ஜோதிகளின் வடிவமாக ஸ்ரீ முருகப்பெருமான் 6 முகக் கடவுள் அவதரித்த ஒரு அற்புதமான கார்த்திகை மாத கார்த்திகை திருநட்சத்திரமும் நிறைந்த மாதமும் இந்த மாதம்தாங்க. ஸ்ரீ விநாயக சஷ்டி விரதத்தை அனுசரிக்கக்கூடிய மாதமும் இதுதாங்க. கார்த்திகை சோமவார விரதம் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப விசேஷங்க. கார்த்திகை சோமவாரம் நாம் சிவனை நினைத்து வணங்கணும்னா நல்லதுங்க. சந்திரன் தன்னுடைய ஆற்றலையெல்லாம் இழந்து தவியாய் தவித்து கொண்டிருந்த நேரத்திலே எல்லாம் வல்ல ஈசனை வணங்கி மீண்டும் தன்னுடைய ஒளிக்கதிர்களை எல்லாம் பெற்று பிரகாசித்ததோடு மட்டுமல்லாமல் சந்திரனை ஸ்ரீ சந்திரசேகரராக சிவபெருமான் மாறி தன்னுடைய இதா எல்லாம் வல்ல தன்னுடைய முடியிலே, அதாவது திருமுடியிலே சூடிக்கொண்ட அற்புதமான ஒரு மாதம். அப்படி அதாவது சந்திரனுக்கு வரம் கொடுத்த மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தாங்க. ஸ்ரீ ரமா ஏகாதசி, ஸ்ரீ கைசிக ஏகாதசி என்று 2 ஏகாதசி விரதங்கள் அனுஷ்டிக்கப்படுகிற மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தாங்க. அதே போல் கார்த்திகை மாதத்தில் உள்ள சில மகான்களுடைய திருநட்சத்திரங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க. ஸ்ரீ மெய்ப்பொருள் நாயனார், ஸ்ரீ மூர்க்க நாயனார், ஸ்ரீ ஆணாய நாயனார், ஸ்ரீ கணம்புள்ளர் நாயனாருடைய திருநட்சத்திரங்கள் நிறைந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 12 ஆழ்வார்களில் ஸ்ரீ திருப்பானாழ்வாருடைய திருநட்சத்திரம் நிறைந்த மாதமும் இந்த மாதம் தாங்க. அதே போல் ஈயுண்ணி மாதவ பெருமாள், அருளாளப் பெருமாள், திருமங்கை ஆழ்வார், திரு நம்பிள்ளை, ஸ்ரீ அதாவது தத்தாச்சாரியார் உள்ளிட்ட மிகப்பெரிய மகான்களுடைய திருநட்சத்திரங்கள் அமர்ந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். அதே போல் சித்த புருஷர்களில் பார்க்கும்பொழுது ஸ்ரீ மூலத்தீசர், ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர், ஸ்ரீ கோரக்கர் உள்ளிட்ட மகான்களுடைய நட்சத்திர மாதங்களும் இந்த மாதம்தாங்க. பொதுவாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கிற பிள்ளைங்க அப்பாவை விட அறிவாளியாக இருப்பாங்க, சுயமாக சில முடிவுகள்லாம் எடுப்பாங்க, பிரச்சனைகளை அலசி ஆராய
ஆராயக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அரசாங்கத்துடன் ஏதாவது ஒரு வகையில் நட்பு தொடர்பு உள்ளவங்களாக இருப்பாங்க. பெரிய அரசு பதவியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவி அல்லது அமைச்சராக இருத்தல் அல்லது அமைச்சருக்கு வந்து எல்லா வகையிலுமே முழுமையாக பார்த்து கொள்ளக்கூடிய அந்த முழுமை பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கிறது. இந்த மாதிரி மிகப்பெரிய பொறுப்புகளை எல்லாம் வகிக்கக்கூடியவர்களாக கார்த்திகை மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்கங்க. இந்த வருடம் இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது, மறுபடியும் மழைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி சின்ன சின்ன தொற்றுகள் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நாம் கவனமாக இருக்கணுங்க. ஆனாலும் சனி பகவானுடைய பார்வையை விட்டு விலகி சூரியன் இந்த மாதம் முழுக்க பலமாக இருக்க போகிறாரு. ஆனாலும் கேதுடன் தாங்க இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நாம் எல்லாருமே கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பொதுவாக கார்த்திகை மாதத்தில் பிறந்தாலே அவங்கள்லாம் தெள்ள தெளிவாக முடிவெடுப்பாங்க. ஆத்மகாரகனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய அருட்கடாட்சம் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் தெய்வபக்தி ஆன்மீக நாட்டம் அதெல்லாம் ஒரு வகையில் இருக்கும். தத்துவ மேதைகளாக இருக்கிறது, புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கக்கூடிய அறிவியல் மேதையாக இருக்கிறது. இப்படி ஏகப்பட்ட மேதாவிகளெல்லாம் பிறந்திருக்கக்கூடிய அருமையான மாதம் இந்த கார்த்திகை மாதம் தாங்க. அதனால் கார்த்திகை மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு எல்லாம் அல்ல ஈசனின் திருவருள் கிடைக்கட்டும். இதுவரைக்கும் கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இதுவரைக்கும் விரிவாக பார்த்தோம். மேஷ ராசிக்காரங்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல நீசகதியில் உட்கார்ந்திருந்த சூரியன் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள், கணவன் மனைவிக்குள்ளார கருத்து மோதல்கள், உடல்நலக்குறைவுகள்னு மாறி மாறி கொடுத்துட்டு இருந்தாருங்க. அப்படிப்பட்ட சூரியன் இப்போது எட்டாவது வீட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்கிறாருங்க. சனி பகவானின் பார்வையை விட்டு விலகி வந்து உட்கார்ந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் அதிகரிக்கும். பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவீங்க. எல்லா வகையிலும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு மாறுறது, புது வீடு வேண்டது, அதற்கான வாய்ப்புகளுமே இருக்குதுங்க. கடந்த சில மாதங்களாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தி உத்தியோகத்தில் ஒரு திருப்தி இல்லாமல் பல வகையில் மன உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் இந்த மாதம் 20ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார போகிறாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்த காலத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. புது வேலை கிடைக்கும். உத்தியோகம் புருஷ லட்சணம், அதனால் உத்தியோகம் இருந்தால் தாங்க இந்த காலத்தில் மரியாதை. வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற உத்தியோகத்தில் நல்ல பேர், நல்ல ஒரு உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் பலமாக வந்து உட்கார போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால சோர்வு களைப்பு நோய் உபாதைகளிலிருந்து விடுபட்டு இந்த மாதம் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க. சொத்து சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸு அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி வியாபாரம் சூடுபிடிக்கும். கடையை வேறு இடத்துக்கு மாற்றுறதோ, புது வேலையாட்களை வேலையில் உட்கார வைக்கிறதோ அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் வரும். கன்னிப்பெண்களுக்கு திருமண யோகமும் இருக்குதுங்க. சுக்கிரனும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் வீடு வாகனங்கள் வாங்கிறது, கம்ப்யூட்டர் வாங்கிறது, செல்ஃபோன் புதுசு வாங்கிறது அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க அருமையாக இருக்கிறது ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை நீங்கள் மறவாமல் சனிக்கிழமையில் சென்று வணங்குங்கள். அதே மாதிரி குளிரால் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கம்பளி கொஞ்சம் தானமாக கொடுங்க. பேரிச்சம்பழமும் தானமாக கொடுங்க. இந்த மாதம் அருமையாக இருக்குங்க. ரிஷப ராசிக்காரங்களே, உங்களுடைய சுகாதிபதியாகிய சூரியன் கடந்த ஒரு மாத காலமாக 6ஆம் இடத்தில் மறைந்திருந்தாருங்க. பெற்றோருக்கு மருத்துவ செலவுகள், உங்களுக்கும் மன இறுக்கங்கள், மாறி மாறி நிம்மதி இல்லாத ஒரு நிலை, இப்படியெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டீங்க. ஆனால் இந்த மாதம் அருமையாக இருக்குதுங்க. சூரியன் ரொம்ப பலமாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெற்றோருக்கு இருந்து வந்த உடல்நலக்குறைவுகள் சரியாகும். உங்களுக்கு இருந்து வந்த மன
அழுத்தங்கள் அதெல்லாம் சரியாகி சுதந்திரமாக சுறுசுறுப்பாக சிரிப்பும் விளையாட்டுமாக இந்த மாதம் முழுக்க இருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும் சாதகமான வீடுகளில் இந்த மாதம் முழுக்க பயணம் செய்கிறாரு. அதே மாதிரி தனபூர்வ புண்ணியாதிபதி புதனும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இந்த மாதம் முழுக்க உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதத்தை விட இந்த மாதத்தில் கூடுதலாக லாபம் உங்களுக்கு கிடைக்கும். கடையை என்ன கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, தொழில் என்ன கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, புது ஏஜென்சி எடுக்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் முழுக்க அதிகமாக இருக்குது. புது வேலையாட்களையும் பணியில் நீங்கள் அமர்த்துவீங்க. எல்லா வகையிலும் லாபம் உண்டுங்க. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடிக்கடி பழுதாகி நின்று போன வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாணவ மாணவிகளும் இந்த மாதம் உற்சாகமாக இருப்பீங்க. கன்னிப்பெண்களுக்கு உயர்கல்வி, கல்யாண விஷயங்கள் அதெல்லாமே இந்த மாதத்தில் கூடி வருங்க. இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கிறதுக்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமையில் சென்று வணங்குறது நல்லதுங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஏதேனும் உணவு வாங்கி கொடுங்க. சாலையோரம் வசிப்பவர்களாக இருந்தாலும் துவரம்பருப்பு தானமாக கொடுங்க. கார்த்திகை மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரும் மாதமாக மாறுங்க. மிதுன ராசிக்காரங்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கடந்த ஒரு மாத காலமாக உட்கார்ந்து உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஆக்கினதோடு மட்டும் இல்லாமல் உடம்பில் ஏதோ பெரிய நோய் இருக்குது, பெரிய பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒன்று போட்டு நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்குன்னு பலவிதமான சந்தேகங்களையும் சந்தோஷக்கேடுகளையும் கொடுத்து வந்த சூரியன் இப்பொழுது ஆறாவது வீட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்கிறாங்க. கோர்ட்டு கேஸு, சவால்கள், போட்டிகள் எதுலேயுமே நீங்கள் இந்த மாதம் முழுக்க ஜெயிச்சு காட்டுவீங்க. பெரிய பெரிய ஆட்களோட கூட மோதலாம். உங்கள்கிட்ட தான் பட்டியல் ரெடியாக இருக்குதே, மோதலில் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி இழுபறியாக இருந்து வந்த வேலைகள்லாம் நல்ல விதத்தில் முடியும். சகோதரங்களுடன் இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள் அதெல்லாமே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குழந்தை பாக்கியம் ரொம்ப வருஷமாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எட்டாம் இடத்துல உட்கார்ந்து தொட்டதிலெல்லாம் நஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு வரவுக்கு மிஞ்சிய செலவுகள், கடன் பிரச்சனைகள்னு எப்போ பார்த்தாலும் திணறி திண்டாட வைத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது ஒன்பதாவது வீட்டுக்குள்ளார நுழைகிறாருங்க. நவம்பர் மாதம் 20ஆம் தேதி முதலே ஒன்பதாவது வீட்டுக்குள்ளார் நுழைஞ்சு உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. அழகு இளமை இனிமே அதிகரிக்கும். சுறுசுறுப்பாவீங்க. எந்த வேலைக்கு போனாலும் வெறுங்கையோடு இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுகள். எல்லாத்தையும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு திரும்புவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த வீண் சந்தேகங்கள் விலகும். சலசலப்பு விலகி கலகலப்பான சூழ்நிலை இந்த மாதம் முழுக்க நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். கன்னிப்பெண்களுக்கும் அருமையாக இருக்குது. மாணவ மாணவிகளுக்கும் நினைவாற்றல் அதிகரிக்குங்க. இந்த மாதம் முழுக்க அருமையாக இருக்கிறதுக்கு ஸ்ரீ சிவபெருமானை மறவாமல் சென்று வணங்குங்கள். அதே மாதிரி ஆதரவற்றவர்களுக்கு குடை வாங்கி கொடுங்கள். இன்னொரு பக்கம் பச்சைப்பயிறு தானமாக கொடுங்க. இந்த கார்த்திகை மாதம் அருமையான மாதமாக இருக்குங்க. கடக ராசிக்காரங்களே, நான்காம் இடத்துல உட்கார்ந்திருந்த சூரியன் இந்த மாதம் முழுக்க ஐந்தாவது வீட்டில் தாங்க இருக்க போகிறாரு. கேதோட சேர்ந்து இருக்க போகிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து விவகாரங்களில் ரொம்ப நீங்கள் வந்து கோவப்பட வேண்டாம். கொஞ்சம் சுமூகமாக பேசி முடிவெடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. புதன் இந்த மாதம் முழுக்க கொஞ்சம் பரவாயில்லைங்க. சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அதனால் கூட பிறந்தவங்க மற்றும் பழைய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் குரு பகவான் 8வது வீட்டில் போய் மறைகிறாருங்க. இருந்தாலும் சனி பகவானை விட்டு விலகி குரு பகவான் போய் உட்கார்றதுனால பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கு.
இருக்காது. உங்களுடைய வெற்றி பயணம் தொடரும். அதே மாதிரி பணவரவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டுங்க. தாரேன் தாரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறவங்கெல்லாம் தரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பொதுவாகவே கார்த்திகை மாதத்தின் முற்பகுதி உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள், கருத்து மோதல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தின் கடைசி பகுதி உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. முற்பகுதி கெடுத்தாலும் பிற்பகுதி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வம் காட்டுவீங்க, ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி எல்லா வகையிலுமே கலைஞர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க, இளைஞர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க வியாபாரம் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த மாதத்தை விட இந்த மாதம் சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் தரும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க அருமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் மறவாமல் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை மனசுக்குள்ளார வச்சு வணங்குங்க. அதே மாதிரி காது கேளாதவர்களுக்கு உதவுங்க, வேர்க்கடலை தானமாக கொடுங்க. இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. சிம்ம ராசிக்காரங்களே, உங்களுடைய ராசிநாதன் சூரியன் கடந்த ஒரு மாத காலமாக நீசமாகி பலவீனமாகி சனி பகவானுடைய பார்வை பெற்று எல்லா வகையிலும் உங்களுக்கு தொந்தரவை கொடுத்துருந்தாருங்க. நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க, நம்மால் முடியுமா இதெல்லாம் அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டீங்க. ஆனால் இந்த கார்த்திகை மாதம் இன்றைய தினத்திலிருந்து சூரியன் கேந்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. முடியாதுங்கிறதையும் இந்த மாதத்தில் நீங்கள் முடித்து காட்டுவீங்க, சவால்களிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க மறுபடியும் குடும்பத்தோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருந்தவங்களுக்கு வேலையும் கிடைக்குங்க. சூரியன் நாலாம் இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் பதவி உயர்வு, செல்வாக்கு, நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும், சூடுபிடிக்கும். வேற ஏதாவது கிளைகள் தொடங்குவதற்கு வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கடந்த சில மாதங்களாக உங்களை போட்டு புரட்டி எடுத்து நஷ்டங்களையும் உடல்நல குறைவுகளையும் மன வருத்தங்களையும் கொடுத்து வந்த குரு பகவான் இப்போது ஏழாவது வீட்டுக்குள்ளார நுழையிறாருங்க. நவம்பர் 20 தேதி முதல் ஏழாவது வீட்டுக்குள்ளார நுழைஞ்சு உங்களை நேருக்கு நேராக பார்க்க போறாரு. அப்படி இருக்கிறதுனால சுறுசுறுப்பாவீங்க, அழகு உங்களுக்கு அதிகமாகுங்க, இளமையாகவும் நீங்க இருப்பீங்க, எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது அல்லது நல்ல மணமக அமைஞ்சு திருமணம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாயும் சாதகமான வீடுகளில் பயணம் செய்யறதுனால சொத்து பத்து வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய கடனை பைசல் பண்றதுக்கு சில உதவிகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இந்த மாதம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலும் நல்லது நடக்க ஸ்ரீ சிவபெருமானை மறவாமல் சென்று வணங்குங்க. கண் பார்வை அற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்க உதவுங்க. மூக்கு கடலை என்று சொல்லக்கூடிய கொண்ட கடலையை தானமாக கொடுங்க. இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக இருக்குங்க. கன்னிராசிக்காரங்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து உங்களை கோபமாக பேச வச்ச, உங்களுக்கு செலவுகளையும் நஷ்டங்களையும் கடன் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி வந்த சூரியன் இப்பொழுது மூன்றாவது வீட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்கிறாருங்க. உங்கள் புது முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். பணவரவும் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கைமாத்தா வாங்கின தொகையும் தந்து முடிப்பீங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன திட்டங்கள் அதெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த கனவுகள்லாம் நனவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் முழுமையாக வெற்றி கிடைக்கும். சிலருக்கு பெரிய பொறுப்பு, பெரிய பதவிகள், தலைமைக்கு நெருக்கமாகிறது, அந்த மாதிரி வாய்ப்புகளும் அதிகரிக்குங்க. பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சிகள் செய்யலாங்க. வீடுமனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே சாதகமாக இருக்குங்க. ஆனால் குரு பகவான் ஆறாவது வீட்டுக்குள்ளார போறாருங்க. அதே போல் நவம்பர் 20 தேதி முதல் குரு பகவான் ஆறாவது வீட்டில் போய் மறையிறதுனால
ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் கவனமாக கையாளுங்க. வெளியூர் போகிறதாக இருந்தாலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரி பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வெளியூர் போகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் கடந்த மாதத்தை விட இந்த மாதத்தில் அதிகமான லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். பங்குதாரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். உத்தியோகத்தில் உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும். கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கிறது. சில சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாங்க. மகளுக்கு மகனுக்கெல்லாம் திருமணம் கூடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. சகோதர வகையில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அதெல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதனும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால தன்னம்பிக்கையோடு இருந்து எல்லாவற்றையும் சாதிச்சு காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ பைரவரை நீங்கள் வணங்குங்க. மனவளம் குன்றிய குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவுங்கள். எள் உருண்டை தானமாக கொடுங்க. கார்த்திகை மாதம் அருமையான மாதமாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரங்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்குள்ளாரையே உட்கார்ந்து உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மன வருத்தங்களையும் உடல்நலக் குறைவுகளையும் கொடுத்து கொண்டே இருந்து வந்த சூரியன் இப்போது உங்கள் ராசியை விட்டு விலகி ரெண்டாவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. தடைகள் எல்லாமே உடைபடும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இந்த மாதம் முழுக்க சரியாகி சந்தோஷமான சுமூகமான சூழ்நிலைகள் அதிகரித்து கொண்டே இருக்குங்க. கடந்த சில மாதங்களாக நாலாம் இடத்துல உட்கார்ந்து நாலா பக்கத்திலையும் உங்களுக்கு நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ஐந்தாவது வீட்டுக்குள்ளார வந்து நுழைகிறாருங்க. நவம்பர் 20ஆம் தேதி முதல் ஐந்தாவது வீட்டுக்குள்ளார இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அதுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஜாதகம் வந்தது, இந்த ஜாதகம் வந்தது, வந்தாங்க போனாங்க பார்த்தாங்க பேசினாங்க, ஆனால் அப்புறம் அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குது அப்படின்னு நீங்கள் மகனுடைய கல்யாண விஷயமாக கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் இப்போ குரு பகவான் நல்ல இடத்துக்கு மாறியிருக்காரு. அதாவது 20ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 20ல் இருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வர்றதுனால பிள்ளைகளுக்கு திருமணம் நல்ல விதத்தில் முடியும். ரொம்ப நல்லவங்களாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்தில் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதியை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது வேற ஏதாவது சொத்து வாங்குறதோ தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. வியாபாரம் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இந்த மாதம் முழுக்க உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும். விலை உயர்ந்த தங்க நகைகள், ஆபரணங்கள் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இளைஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் சில நல்ல வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகளை மறவாமல் வணங்குங்க. நெய்தீபம் ஏற்றி வணங்குங்க. திருநங்கைகளுக்கு நீங்கள் உதவுங்க. அது மட்டும் இல்லாமல் பச்சரிசி தானமாக கொடுங்க. கார்த்திகை மாதம் அருமையாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு நிறைய செலவுகளையும் தூக்கமில்லாத நிலையையும் நிம்மதியற்ற நிலையையும் கொடுத்து வந்த சூரியன் இப்போது உங்கள் ராசிக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்கிறாருங்க. இருந்தாலும் சின்னதாக கொஞ்சம் முன்கோபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த கார்த்திகை மாதம் முழுக்க நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் அறிவுபூர்வம் செயல்பட்டீங்கன்னா எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. சாதகமான வீடுகளில் இந்த மாதம் முழுக்க சுக்கிரன் பயணிக்க இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கொஞ்சம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்தை விட்டு விலகி 4ஆவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்றாருங்க. நவம்பர் 20ஆம் தேதி முதல் 4ஆவது வீட்டுக்குள்ளார வந்து இருக்க போறாரு.
இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் கூட சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் பின்விளைவுகள் முன்விளைவுகள் இதெல்லாம் யோசித்து அதுக்கு பிறகு எந்த முடிவு எடுத்தாலும் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கொஞ்சம் பொறுமையாக தாங்க உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார போகிறாரு. இப்போ சனி பகவானின் பார்வையில் இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள், தடுமாற்றங்கள், உடல்நலக்குறைவுகள், சோர்வு, களைப்பு இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் கார்த்திகை மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. வியாபாரம் கடந்த மாதத்தை விட லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மாணவ மாணவிகள் படிப்பில் முன்னேறுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ துர்க்கை அம்மனை நீங்கள் வணங்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழை மாணவர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, கோதுமை தானமாக கொடுங்க. இந்த கார்த்திகை மாதம் அற்புதமான மாதமாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரங்களே, இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரர்களில் உண்மையானவங்க யார் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ரெண்டாம் இடத்தை விட்டு விலகி மூன்றாவது வீட்டுக்குள்ளார சென்று மறைகிறாருங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது நல்லது தாங்க. ஆனாலும் இன்னொரு பக்கம் சின்ன சின்ன காரிய தடைகள், செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. பிரபல யோகாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல தான் இந்த மாதம் முழுக்க இருக்க போகிறாரு. கார்த்திகை மாதம் முழுக்க இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால தந்தையாருக்கு சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள், அவரோட சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருங்க. வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுப்பாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் சூடுபிடிக்கும். பற்று வரவு உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. ராகுவும் வலுத்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸுலேருந்தெல்லாம் நீங்கள் விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏழரை சனியில் பாதச்சனி இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்களை நம்பாதீங்க. வியாபாரம் ஓரளவு சூடுபிடிச்சு உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலையை உருவாக்குவார் செவ்வாய். உத்தியோகத்தில் தாங்க சின்ன சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மாணவ மாணவிகளை படிப்பில் அக்கறை காட்டுங்க, விடைகளை எழுதி பாருங்க. அதே மாதிரி கன்னிப்பெண்களுக்கும் நல்ல செய்திகளை நாம் எதிர்பார்க்கலாங்க. இந்த கார்த்திகை மாதம் முழுக்க உங்களுக்கு அருமையாக இருக்கிறதுக்கு ஸ்ரீ விநாயக பெருமானை நீங்கள் வணங்குங்க. அதே மாதிரி ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. கடலை பருப்பும் தானமாக கொடுங்க. இந்த கார்த்திகை மாதம் அற்புதமான மாதமாக மாறுங்க. மகர ராசிக்காரங்களே, பதினோராம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை மாதம் திடீர் அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடியதாக இருக்குங்க. எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் உங்கள் ராசியை விட்டு விலகி குரு பகவான் ரெண்டாவது வீட்டில் வந்து உட்கார போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அழகு ஆரோக்கியம் உங்களுக்கு அதிகரிக்கும். சுறுசுறுப்பாவீங்க. முன்கோபம் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வேலை கிடைக்குங்க. அதே மாதிரி பிரிந்திருந்தவங்க மறுபடியும் ஒன்று சேருவீங்க. திருமணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறார். அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் விலை உயர்ந்த தங்க நகைகள் அதே
அதே மாதிரி வீடு மனை அதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும், எதிர்பார்த்த லாபம் எல்லாம் கிடைக்குங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ரொம்ப வருஷமாக தள்ளி போன சில சலுகைகள், சில உரிமைகள் அதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. செவ்வாயும் சாதகமாக இருக்கிறதுனால சகோதரங்கள் ஆதரவாக இருப்பாங்க. புதன் பலமாக இருக்கிறதுனால மாணவ மாணவிகளுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும். கன்னிப்பெண்களுக்கும் திருமணம் கூடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள். கால்களால் நடக்க இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்கள். உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க. கார்த்திகை மாதம் அற்புதமான மாதமாக இருக்குங்க. கும்பராசிக்காரங்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து ஓயாமல் தொந்தரவு கொடுத்து வந்த சூரியன் இப்போது பத்தாவது வீட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இந்த கார்த்திகை மாதம் முழுக்க உங்கள் கை தாங்க ஓங்கி நிற்கும். சோர்வு களைப்பு நீங்கி உற்சாகமாக இருப்பீங்க. எங்கே போனாலும் எதை தொட்டாலும் அதெல்லாம் பலிதமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், நிம்மதியற்ற போக்கு அதெல்லாம் மாறி குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. சகோதரங்களுக்குடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் சமாதானமாகுங்க. வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய யோகாதிபதிகள் சுக்கரனும் புதனும் சாதகமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பண வரவு உண்டு. அடகில் இருந்த நகையை மீட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் புது நகை வாங்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாணமாக பேசலாம். திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வியாபாரம் இந்த கார்த்திகை மாதம் முழுக்க அருமையாக இருக்குங்க, லாபகரமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறதுனால திடீர் லாபம் எல்லாம் உண்டு. பழைய கடனையும் கொஞ்சம் பைசல் பண்ணுவீங்க. அதே மாதிரி கடையை கொஞ்சம் பெருசுபடுத்துவீங்க. உத்தியோகத்தில் இந்த மாதம் முழுக்க உங்கள் கை தாங்க ஓங்கி நிற்கும். ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இழந்த சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு மறுபடியும் கிடைக்குங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளார வந்து நுழையிறாரு நவம்பர் 20ஆம் தேதி முதல். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லதுங்க. முன் கோபத்தையும் தவிர்த்தீங்கன்னா நல்லதுங்க. மாணவ மாணவிகள் அதிகமான மார்க் எடுப்பீங்க. கன்னிப்பெண்களுக்கும் நலமாக இருக்குங்க. இந்த மாதம் முழுக்க அருமையாக இருக்கிறதுக்கு ஸ்ரீ திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதியை ஒருமுறை நினைத்து வணங்குங்க. அது மட்டும் இல்லாமல் வாய் பேச இயலாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. கம்பு கேழ்வரகு போன்ற சிறு தானியங்கள் தானமாக கொடுங்க. கார்த்திகை மாதம் அருமையாக இருக்குங்க. மீன ராசிக்காரங்களே, கார்த்திகை மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. பத்தாம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த மாதம் பிறக்கிறதுனால செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். பெரிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவானுடன் சிக்கியிருக்கும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இந்த மாதம் 20ஆம் தேதி, அதாவது நவம்பர் 20ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் வந்து மறைகிறாருங்க. மறைந்தாலும் ஆரோக்கியம் உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த தொகையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பேங்க் லோனுக்கும் வாய்ப்பு இருக்குது. வீடுமனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உயர் ரக வாகனங்கள், அதே மாதிரி ஆபரணங்கள், தங்க ஆபரணங்கள் அதெல்லாம் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் செவ்வாய் 8ஆம் இடத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாருங்க. டிசம்பர் 4ஆம் தேதி தான் செவ்வாய் மாறுறாரு. டிசம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு கூட பிறந்தவங்களோட இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் சரியாகும். வீண் செலவு எல்லாம் குறைய ஆரம்பிக்குங்க. அதனால் கார்த்திகை மாதத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. புதனும் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. பழைய நண்பர்களெல்லாம் தேடி வந்து பேசுவாங்க. சூரியன் 9ஆவது வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்கிறாரு. தந்தையாருக்கு சின்ன சின்ன உடல்நலக்குறைவுகள், மருத்துவ செலவுகள், அவங்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் வரத்தான் செய்யும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் பேசுங்க. சீக்கிரம் கூடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் விசாரித்து பார்த்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இந்த மாதம் முழுக்க சூடுபிடிக்குங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவ மாணவிகளே, படிப்பில் நீங்கள் முன்னேறுவீங்க. கன்னிப்பெண்களுக்கும் நல்லது நடக்குங்க. இந்த மாதம் முழுக்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு
ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவரை நீங்கள் நினைத்து வணங்குங்க, அல்லது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை வணங்குங்க. அது மட்டும் இல்லாமல் நடைபாதையில் வசிப்போருக்கு ஏதேனும் கொடுத்து உதவுங்கள். பிணிகளை தீர்க்கும் துணிகளையும் தானமாக கொடுங்க. கார்த்திகை மாதம் அற்புதமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, இந்த கார்த்திகை மாதம் கடவுள் பக்தியுடன் காசு பணம் சொத்து சுகத்தையும் அள்ளித்தரும் மாதமாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.